85 4.5 லட்சம் இஸ்லாமிய பெண்களின் கருகுமணிகள் அறந்த போது கேட்க முன்னுக்கு வரவில்லை அரசியல் கட்சிகள், இந்த 25 வருட கால பழக்கத்தில் உள்ள அரசியல் கட்சிகள். அதே நேரம் பீக்களத்தூரிலே எல்லோரும் தொழுது விட்டு வெளியே வந்தபோது ஆளிமை வெட்டினார்கள். திருவல்லிக்கேணி கலவரத்திலே 4 பேர் சுடப்பட்டு முஸ்லீம்கள் ஷஹீதான போது கருணாநிதி என்ன சொன்னார்? நான் மத்திய சிறைக்கு மெட்ராசிக்கு திருச்சியிலிருந்து சென்னைக்கு மாற்றலாகி அப்பீலுக்காக சென்ற நேரம் அந்த திருவல்லிக்கேணியிலே கலவரம், 4 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது கருணாநிதி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? சிறுபான்மையினர்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சொன்னாரா? சொன்னாரா? அதன் விளைவுதான் நாங்கள் இவ்வளவு பேர் இன்னைக்கு திமுக விட்டு வெளியே வந்தோம். திமுக விட்டு இன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியே வந்தோம்னா எங்களுக்கு மரியாதை இல்லை என்றோ, எங்களுடைய எங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்றோ அல்ல, எங்களுடைய மார்க்கத்துக்கு மரியாதை இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுமையான தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியோம் இல்லையா? திருச்சி கலவரம், கோவை கலவரத்தின் போது கருணாநிதி போடப்பட்ட பொய் வழக்கில் தான் 4 பேர் முஸ்லிம்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள் கோவையிலே. ஒருமுறையாவது கருணாநிதி ராமகோபாலனை கைது செய்திருப்பாரா? கருணாநிதி ஆட்சி பீடத்தை விட்டு இறங்கும் பொழுது 982 இஸ்லாமியர்கள் 8 மத்திய சிறையிலும் இருந்தார்கள். ஏன்? அவருக்கு தேவை அத்வானியின் அரவணைப்பு, வாஜ்பாயின் வரவேற்பு, இவைகளுக்குத்தான் காத்து கிடந்தாரே ஒழிய, கொஞ்சமாவது 25 ஆண்டு காலம் நம்முடைய இழப்புகள் எத்தனையோ சிரமங்களை எல்லாம். முரசொலி மாறனுக்கு மத்திய அமைச்சரவையில் மண்டியிடி வரக்கூடாது, தொல்லைகள் வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு முறை கூட ராமகோபால் ஐயனை கைது செய்யவில்லை. ராமகோபாலன் கூட்டம் போட்டு பேசிய கேசட்டுகள் எல்லாம் இன்று கூட என்னிடம் இருக்கிறது. இதே கொடவாசல்ல கூட பேசியிருக்கலாம் அதே பேச்ச. அந்த கேசட்டு என்கிட்ட இருக்கு. ஒரு நாயின் கதறல் ஒன்னு வெளியிட்டான் ஸ்ரீதர் பேசின பேச்ச, ரெண்டா நீதல வெளியிட்ட ரசூல் ஏஜென்சி வெளியிட்டார்கள் ஒரு நாயின் கதறல். அந்த கேசட்ல கூட அவன் என்ன சொல்றான்? ரசுல்லாவெல்லாம் அஸ்தவபுரிலா காமுகன் என்று சொன்னான். எப்பா அந்த ஆம்பூர்ல வச்சு சொல்றான். இப்ப ஆம்பூர்ல போய் என்ன கூட்டம் போட்டு பேசியிருக்கிறான்? இதே கருணாநிதி பீரியட்ல ஆம்பூர்ல அந்த ராமகோபால் என்ன பேசியிருக்கான்? இந்த இஸ்லாமிய பெண்கள்லாம் அந்த ஆம்பளையெல்லாம் வெளியூர்ல இருப்பாண்டா, நீங்க எல்லாம் அங்க டிரைவர் வேலைதான் பாத்துட்டு இருப்பீங்க, அவெல்லாம் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி தின்னுட்டு திமிர எடுத்து போயிருப்பா, நீங்க லேசா ஜாட காமிச்சா வந்துருவான், உங்க விந்துக்களை செலுத்தி இந்து விருத்திகளை உண்டு பண்ணுங்கன்னு பேசினானா? கேஸ்ட காட்டீங்களா? அதுல உங்க அம்மா இருக்குது, உன் தங்கச்சி இருக்கு, உங்க அக்கா இருக்கு. இந்த கருணாநிதி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பானா? அவன் பேர்ல நடவடிக்கைகள் என்று சொல்லிய எங்கள் மீது எஃப்ஐஆர். நான் 8 மாசம் ஜெயில கிடக்குறேன் என்ன காரணத்துக்கு? நாகூர் கலவரம் வந்துச்சு, ஒரு இந்து கைது செய்யப்பட்டானா? ஜமாத்காரங்க நாகூர் வந்திருக்கியா? ஒரு ஆளை கைது செஞ்சானா? உங்க ஊர் லட்சுமி சீவல்காரனை கைது செஞ்சானா? அப்புறம் என்னையா திமுக உறவு உங்களுக்கு வேண்டியிருக்கு சொல்லு. நம்ம ஒரு கை ஆனா எந்த நம்மளோட ஆதாயமும் பெறாத டாக்டர் அவர்கள் நாங்க சொன்ன உடனே பாப்பா சுப்பிரமணியத்து அப்பவே ஜமாத் தலைவரோட போய் சொன்னோம். இளந்தகுடி பிரச்சனையில தலையிட சொன்னார். நாங்க சொன்ன உடனே இவரு குருசாமி போய் திருபுவனத்துல திடீர்னு தேர் இறக்குறான், தேர் இழுக்கிறான், அங்க தகராறு வருது. அந்த ஜமாத் தலைவர் 5 மணிக்கு தேர், 4:45 வந்து நிக்கிறான். உடனே நான் போன் பண்ணி சொல்லி ஒரு மிலிட்டன் பட்டாலியன் மாதிரி ஆள் அனுப்பிச்சு உடனே குருசாமி எல்லாம் ஓடினான். இன்று பல மாவட்டங்களில் செஞ்சியில ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியாமல் 30 வருஷத்த பிரச்சனை. நானும் பேராசிரியரும் ரம்ஜான்ல அங்க போய் நோன்பு திறந்துட்டு தராவியா தொழுதுட்டு ஒரு கூட்டம் போட்டு பேசி அந்த ஜமாத்துக்கு உறுதி கொடுத்து இப்ப அதை முடிக்கிறோம். இங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த ஒரு 8 சென்னையில தொடங்கி திருச்சி வரைக்கும், ஓமலூர் தருமபுரி ஒசூர் அரூர் வரைக்கும், அந்த பக்கம் சேலம் பெரியார் மாவட்ட எல்லை வரைக்கும், நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் சேலம் செங்கல்பட்டு எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு பாரு இளந்தங்குடி ஜமாத் பிரச்சனை யாரு தீர்க்க முடிஞ்சு சொல்லு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கீங்கள, செய்ய முடிஞ்சா? கருணாநிதி மனு கொடுத்திருக்கார், ஒண்ணு நடக்கல. எம்ஜிஆர் மனு கொடுத்து ஒண்ணு நடக்கல.
ஜெயலலிதாட்ட மனு கொடுத்து ஒண்ணு நடக்கல. யார் யாரோ போய் அந்த இதுல பள்ளியாசல திறந்து வைக்கும் போது போனாங்க. எல்லார்ட்டையும் ஒரு மனு அடிச்சு சைக்கிளா ஸ்டெயில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த வக்கீல் அம்மானுல்லா பாய். ரொம்ப ஹக்கான மனுஷன், நேர்மையா ஒத்துக்கிட்டார். காலையில வந்து டாக்டரை பார்த்தாரு, இப்ப பார்த்தாரு. ஒரு டாக்டருக்கு சால்வை பத்திரிண்டாரு, அவர் சால்வையெல்லாம் வாங்க மாட்டாரு. நீங்க சும்மா தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சும்மா நின்று தேங்க்ஸ் சொன்னார்.